கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:1 எபிரேயர் 7:1 Hebrews 7:1. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இந்த 7 உள்ள மொத்த 28 பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறார். என்ன? ஆசாரியத்துவம் என்று சொல்லக்கூடிய லேவியின் புதல்வர்கள் வந்த ஆசாரியத்துவத்தை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம், த ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த லெவிட்டிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய அந்த ஆசாரியத்துவத்தோடு இந்த லேவியர்களுடைய ஆசாரியத்தன்மை ஒன்றுமில்லை. ஏன்னா இது இதை காட்டிலும் மிக உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 காரியங்களை சொல்கிறார். அதாவது ஆதிகாமம் 14 நடந்த சம்பவம், அதையே மறுபடியும் 110 சங்கீதத்தில் எப்படி மெல்கிசதைக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவம் என்று சொல்லக்கூடிய 2 காரியத்தை எடுத்து இந்த மொத்த அதிகாரமும் எடுத்து சொல்கிறார். சரியா? இப்போ என்ன சொல்கிறாரு? மெல்கிசதைக்கு யார்? சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். அவர் யார்? ராஜாக்களை முறியெடுத்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு. ஆதிகாமம் 14:17 அவன் தெர்கலோமியரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியெடுத்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசவாகம் கொடுத்தான். அப்போ யாரு? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு ஒரு ஆள் யார் இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஆபிரகாமை யார் ஆசீர்வதிச்சா? தேவன், பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்படி பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு ஆபிரகாமை இன்னொரு ஆள் ஆசீர்வதிக்கிறது பெரிய கூடுமா? ஆசீர்வதிக்க முடியுமா? அப்போ இவர் யாரு? இந்த ஆசாரியத்தன்மம் என்பது தேவனால் உண்டானது. இவர் யாரு? தேவனுடைய ஆசாரியன். அதாவது தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு ஆசாரியனாக இருந்ததுனால தான் அவரால் என்ன பண்ண முடியுது? ஆபிரகாமை சந்தித்து அவரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நமக்கு வந்து இது வரலாற்று பிரகாரமாக நடந்த ஒரு காரியம். எது? ஆபிரகாமை எதிர்கொண்டு வந்து மெல்கிசதேக்கு ஆசீர்வதிச்சார். நமக்கு இன்றைக்கு ஆசாரியத்துமே கிடையாது. ஏன்னா 70 கிறிஸ்துவுக்கு பின் வாஸ்பியன் என்று சொல்லக்கூடியவர் வந்து எருசலேம் தேவாலயத்தை இடித்து தரமட்டமாக்கி ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு ஆசாரிய முறைமையே இல்லாமல் போயிடுச்சு. அதுவும் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றி வர்றவங்களுக்கு ஆசாரிய தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நமக்கும் இந்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அது வந்து ஒரு சரித்திர பிரகாரமாக நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஆசாரியத்துவம் நம்முடைய தன்மை என்று சொல்வது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஏன்னா 1 Timothy 2:5 மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன? தேவன் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே, அந்த மத்தியஸ்தன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ என்னன்னா, பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம போய் சேருவதற்கு நமக்கு இன்றைக்கு ஆசாரியர்கள் தேவையில்லை. அண்ணே, அப்போ எதுக்குனே நமக்கு பாஸ்டர் வச்சுருக்கோம்? நம்ம எதுக்குனே இந்த மாதிரி ப்ரீஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்களே, அது எதுக்கு? யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு ஆசாரியன் என்று சொல்லக்கூடியவருடைய கடமை என்ன? தேவன் சார்பாக, மக்கள் சார்பாக பிரதானமாக போய் தேவனுக்கு பணி செலுத்தக்கூடியது. இன்றைக்கு நமக்கு என்ன பழி இருக்குது? நம்முடைய உதடுகளின் காணிக்கையாகிய சோத்திர பலியை தான் நம்ம ஆண்டவருக்கு கொண்டு வர்றோம். ஏன்னா நமக்கு பிரதான ஆசாரியராக
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போது இங்கே பூமியில் இருக்க ஆசாரியர்களுடைய வேலை என்ன? அந்த பூமியில் இருக்கிற ஆசாரியர்கள் மனுஷர்களுக்கு எப்படி தேவன் நீங்கள் அவர்கிட்ட நேராக வரலாம் என்ற ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறாரு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் பிதாவாகிய தேவனோடு இணைக்கப்படலாம் என்று சொல்வதை சொல்லி கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோமே ஒழிய எங்கள் மூலமாக நீங்கள் ஜபிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அடுத்து எபிரேயர் 8வது அதிகாரத்தில் வரும்போது நமக்கு மிக தெளிவாக நம்ம எப்படி புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோன்னு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனோடு நீங்கள் பூரண சமாதானத்தோடு வாழ்வீர்களா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் எவ்வளவு ஒரு அருமையான மேம்பட்ட காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாம் காலத்தில் இல்லை, ஆசாரியத்துவ காலத்தில் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியை பெற்று அவர் மூலமாய் உம்மோடு சமாதானம் பெறக்கூடிய உன்னதமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.